யூடியூப் வணக்கம். இது சம்சார் ஆட்மி அகாடமி. வாங்க என்ன இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி என்னன்றதை பார்ப்போம். அதாவது ரயில்வே துறையில் வந்துட்டு அதாவது டென்த்து முடித்தவங்களுக்கு 550 போஸ்ட் எடுக்கிறாங்க. அது என்ன அதுன்றது, அதாவது RCF இருக்குல்லையா, டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் போஸ்ட், அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதேமாரி நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல்கான ஆல் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும். மேக்ஸிமம் மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் வேலை தான் உங்களுக்கு, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வீடியோவும் கரெக்டாக இருக்கும், எந்த வந்து ஃபேக்ட்லாம் கொடுக்க மாட்டோம். ஃபேக்ட் மெசேஜ் உங்களுக்கு வராது, கரெக்டான மெசேஜ் வரும். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த அப்படின்னா RCF இருக்கு இல்லையா, அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு, ரயில்வே அதாவது ரயில் பெட்டி தொழிற்சாலையில் வேலை அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு. அதாவது வந்து இந்த அறிவிப்பு வந்து 11 மார்ச் 2024 அன்று வெளியானுள்ளது. இது எதுக்கு எடுக்கிறேன்னா, டெக்னிக்கல் போஸ்ட்டு பணிக்கான காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டது 550 போஸ்ட்டு, சரிங்களா. அதேமாரி பாருங்க, இந்த பணிக்கு தேவையான நபர்கள் விண்ணப்பிக்கு வந்து 19/4/2005 வரை, லாஸ்ட் டேட்டு 19 ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும், அதில் கவலைப்படாமல் படிக்கலாம். அதேமாதிரி இந்த ரயில்வேயில் வந்துட்டு ரயில் துறை என்னென்ன இது பணியிடங்கள் பாருங்கள், அதாவது அப்ரெண்டிஸ் டெக்னிக்கல் அப்ரெண்டிஸு 550 போஸ்ட்டு எடுக்கிறாங்க. இதுக்கு அதாவது டெக்னிக்கல் தான் அப்ரெண்டிஸு, சரிங்களா. அதேமாதிரி எஜுகேஷன், இது வந்து மேக்ஸிமம் வந்து 10th படிச்சிருக்கணும், ஐடிஐ படிச்சிருந்தாத்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், இல்லைனா நீங்கள் பண்ண முடியாது, ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் ஏஜ் பாருங்கள், டெக்னிக்கலுக்கு வந்து அப்ரெண்டிஸ் பண்ணிக்கு வந்து 33 மார்ச் 2024 அந்த தேதியின்படி, அதாவது 31st மார்ச் இருக்கு இல்லையா 2024, 15 to 24 வயசுக்குள்ளே இருக்கணும் நீங்கள், அதாவது 31 மார்ச் 15 இருக்கணும். அதேமாரி 24 வயசுக்கு தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு டேட்டா பர்த்து, ஓகேங்களா. அடுத்து இந்த சம்பளம் வரும், ரயில்வேயில் வந்துட்டு அப்ரெண்டிஸ்க்கான சம்பளம் என்னமோ அந்த விதிப்புறைப்படி உங்களுக்கு வழங்கப்படும், என்ன அப்ரெண்டிஸ்க்கோ ரயில்வேயில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்துங்க தேர்வு முறை, அதாவது எப்படி கேட்குன்னா, ரயில் பெட்டி தொழிற்சாலை டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் பணிக்கு அதாவது நபர் மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாமு இது எல்லாமே இருக்கும், அந்த மெரிட் லிஸ்ட் பிரகாரம் உங்களுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பி கட்டணம் பாருங்கள், இந்த இதில் வந்துட்டு வந்து டெக்னிக்கல் அப்ரெண்டிஸுக்கு SC ST PWD உமன் விண்ணப்ப கட்டணம் கிடையாது, மற்றவங்களுக்கு வந்துட்டு வெறும் 100 ரூபா தான். 100 ரூபா அப்ளை பண்ணாலே நீங்கள் கட்டினாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிடலாம், சரிங்களா. அடுத்து விண்ணப்பிக்க முறை நல்லா கேட்டுங்க, இந்த இது வேலைவாய்ப்புக்கு வந்துட்டு எளிமையான, அதாவது ஆன்லைனில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும், 9/4/2024 பதிவு செய்ய வேண்டும், நல்லா கேட்டுங்க, 9/4/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம், RCF ரெக்ரூட்மெண்ட் உள்ள போனாச்சுன்னா உங்களுக்கு வரும், அப்ரெண்டிஸ் பண்ணிக்க அதில் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. இவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே பக்கத்தில் பெல் ஆல் செட் பண்ணிட்டு நாங்கள் போகிற வீடியோக்கள் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி தெரிவிங்க. 10th ITI யார் முடிச்சிட்டிங்களோ நீங்கள் அலைய அப்ளை பண்ணலாம், 10th முடிச்சு ITI முடிச்சாதே அப்ளை பண்ண முடியும். 550 வேகன்சி ரயில்வே பெட்டி தொழிற்சாலையில் வேலை, இந்த பயனடிங்க. அதேமாதிரி அடுத்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு இன்னும் வேகன்சி நிறையா வரப்போகுது. இந்த 550 கூடனால் கூடலான்றாங்க, பட் இன்றைக்கி வந்து 515 போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.